गीதை காட்டும் பாதை. பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கீதை காட்டும் பாதை என்ற நிகழ்ச்சியிலே நாம் இன்று பகவத்கீதை 2ஆம் அத்தியாயத்தின் 41வது ஸ்லோகத்தை காணவுள்ளோம். இந்த ஸ்லோகத்தின் பின்னணி என்ன என்று பார்த்தால், ஏற்கனவே செயல் மார்க்கம் எனப்படும் கர்மயோகத்தின் பெருமைகளை எல்லாம் கண்ணன் அர்ஜுனனுக்கு விவரித்து வருகிறான். இந்நிலையில் சாதாரண செயல்கள்னு நாம் அன்றாடம் நிறையா செய்கிறோம். நம்ம வீட்டிலேருந்து ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறதுலேருந்து ஆரம்பித்து எத்தனையோ செயல்கள் நாம் செய்கிறோம். இந்த சாதாரண உலகியல் ஆசைகளை முன்னிட்டு செய்யக்கூடிய இந்த செயல்களை விட செயல் மார்க்கம் என்பது எவ்வளவு தூரம் உயர்ந்தது. ஏன்னா செயல் மார்க்கம் என்றால் நமக்கென ஒரு கடமை இருக்கிறதல்லவா, அந்த கடமையை, நமக்கென்று விதிக்கப்பட்ட கடமை, அதையே இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜையாக எண்ணி அந்த கடமை உணர்வோடு விருப்பு வெறுப்பு, சொந்த விருப்பு வெறுப்பெல்லாம் இல்லாமல் அதனால் கிடைக்கும் உலகியல் பலனிலே ஆசை கொள்ளாமல் இறைவனை அடைவது முக்தி அடைவதுதான் பலன் என்ற எண்ணத்தோடு, நான் செய்கிறேன்கிற அகந்தை இல்லாமல் இறைவனே செய்விக்கிறான் என்ற பணிவோடு இந்த செயலை செய்தால் அது செயல் மார்க்கம்ங்கிற பகுதியில் வரும். அது கடமையை செய்தல். அப்போ சாதாரண செயல், செயல் மார்க்கம் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, அதைத்தான் 41வது ஸ்லோகத்திலே காட்டுகிறான் கண்ணன். 2ஆம் அத்தியாயம் 41வது ஸ்லோகம். வியவசாயாத்மிகா புத்திஹி ஏகேக குருநந்தன பகுஷாக்கா ஹியனந்தாச்ச புத்தயோ வியவசாயினாம். அதாவது ஒருவன் செயல் மார்க்கத்தில் ஈடுபட்டு கடமையை செய்கிறான் என்றால் அவன் முக்தியடைய வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு, அந்த ஒரே உறுதியோடு செயல்புரிகிறான். அதனால் அவனுடைய புத்தி, அவனுடைய அறிவு என்பது அந்த ஒரே உறுதி முக்தியடைய வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதே சமயம் அவ்வாறு இல்லாமல் முக்திக்காக செயல் மார்க்கத்தில் கடமையை செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் இல்லாமல் சாதாரணமாக ஏதோ உலகியல் ஆசைக்காக ஒருவன் சாதாரண செயல்களை புரிகிறான் என்றால் அவனுடைய புத்தி, அவனுடைய அறிவை பார்த்தா அதில் கணக்கற்ற சிந்தனைகள் இருக்கும், பலவிதமான பலன்களிலே ஆசைகளும் இருக்கும், பல பிரிவுகள் கொண்டதாகவும் அவனுடைய அறிவு என்பது இருக்கும். அப்போ செயல் மார்க்கத்தில் ஈடுபடுபவன் முக்தி அடைய வேண்டும்ங்கிற ஒற்றை குறிக்கோள், ஒருபடிப்பட்டதான அந்த அறிவோடு செயல்படுகிறான். ஆனால் சாதாரண செயல் புரிபவனோ பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான பலன்களிலே பலவிதமான பிரிவுகளை கொண்ட ஆசைகள் என பலவிதமாக பிரிந்த புத்தியோடு செயல்படுகிறான் என இந்த வேறுபாட்டை காட்டுகிறான் கண்ணன். வியவசாயாத்மிகா புத்திகி, வியவசாயம் என்றால் இந்த இடத்துல உறுதின்னு அர்த்தம். வியவசாயாத்மிகா புத்திகி, செயல் மார்க்கத்திலே ஈடுபடுபவன் இருக்கிறானே அவனுடைய அறிவு என்பது உறுதியோடு கூடியதாக இருக்கிறது. என்ன உறுதி? முதலில் ஜீவாத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும். ஜீவாத்மாவை அறிந்து கொண்ட பின் மேலே பரமாத்மாவை குறித்து பக்தி செய்து அந்த பரமாத்மாவை அடைய வேண்டும், இறைவனை அடைந்து முக்தி பெற வேண்டும். அதுதான் இவனுக்கு ஒற்றை குறிக்கோள். அது அப்படியே அந்த ஒரு படி என்றால் அந்த படிக்கட்டையே தனக்கு ஒற்றை குறிக்கோளாக இவன் வைத்து கொண்டிருக்கிறான். அப்போ வியவசாயாத்மிகா புத்திகி, ஜீவாத்மா, அதை தொடர்ந்து பக்தி, அதை தொடர்ந்து இறைவனை அடைதலாகிய முக்தி என இப்படி ஒரே பாதையில், ஒரே திசையில், இந்த உறுதியோடு ஆத்மாவை பற்றிய அறிவோடு இவன் செயல் மார்க்கத்திலே ஈடுபடுகிறான். அதனால தான் ஏகேக குருநந்தன, ஏகா இக, அதான் ஏகேகன்னு இருக்கு. அதாவது ஏகானா ஒருபடிப்பட்டது, ஒரே மாதிரியானது, முக்தி என்ற ஒற்றை லட்சியத்தை கொண்டதாக இவனுடைய அறிவு என்பது இருக்கிறது. இக, இக என்றால் விதிக்கப்பட்ட கடமையை செய்தலாகிய செயல் மார்க்கத்திலே ஈடுபடும் போது இவன் முக்தியடைய வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு செயல்படுகிறான். இது செயல் மார்க்கத்தில் ஈடுபடுபவனுடைய சிறப்பு. ஆனால் அதை விட்டுட்டு நம்மை போன்றவர்கள் ஏதோ அன்றாடம் சாதாரண செயல்கள்லாம் செய்கிறோமே, நமக்கு எப்படி இருக்குன்னா அவ்வியவசாயினாம், அந்த விவசாயங்கிற உறுதிப்பாடு நம்முடைய மனத்திலே இருப்பதில்லை. நமக்கு என்னென்னா, சரிப்பா இது செய்ய முடிஞ்சால் ரைட்டு செய்வோம், கடமையிலிருந்து விடுபட்டு விட்டோமே, கடமை தவறி விட்டோமேங்கிற அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் நமக்கு வரப்போவதில்லை. ஆசைப்படுறதும் ஏதோ பெருசாக முக்தின்லாம் நம்ம ஆசைப்பட போகிறதில்லை. நமக்கு ஏதோ இந்த உலகியல் பலன்கள் கிடைச்சா போறோம்னு நினைக்கிறோம். அப்போ நமக்கு அந்த உறுதி, கடமையிலே உறுதி என்பது இருப்பதில்லை. அவ்வியவசாயினாம், அப்போ ஆத்மாவை பற்றிய உறுதியான எண்ணம் என்பதும் இருப்பதில்லை. உலகியல் விருப்பத்துக்காக அவர்கள் செயல்புரிகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் பகுஷாக்காகி அனந்தாஷ்ட புத்தயகா, பல பிரிவுகளாக, வீடு கிடைக்கணும், செல்வம் கிடைக்கணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும், எக்ஸாமில் மார்க் கிடைக்கணும், குழந்தைகளுக்கு நல்லது கிடைக்கணும், இப்படி ஏதேதோ உலகியலில் பல விதமான ஆசைகளை எல்லாம் வைத்து கொண்டு அந்த பலவிதமான ஆசைகள், பலவிதமான பலன்கள், இவற்றிலே ஈடுபட்டு பலவிதமான செயல்களை பலவிதமான எண்ணங்களிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரே குறிக்கோள். இதைத்தான் விவேகானந்தர் அழகாக சொன்னார், டேக் அப் ஒன் ஐடியா, மேக் தட் ஒன் ஐடியா யுவர் லைஃப், லெட் யுவர் போன், மசில், பிளட் வெசல், எவ்ரி திங் பி ஃபுல் ஆஃப் தட் ஐடியா, That is the road to success. என்றார் சுவாமி விவேகானந்தர். அப்படி முக்திங்கிற ஒற்றை குறிக்கோளை வைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் கடமையை செய்யாமல் இருக்கிறதில்லை. அதுக்காக நான் ஏதோ ஆன்மீகத்தில் போறேங்கிறதுக்காக கடமையை விட்டு விடுவதில்லை. தனக்குரிய கடமையையும் செய்கிறான். ஆனால் இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜையாக எண்ணி செய்கிறான். உலகியல் பலனை விரும்பாமல் செய்கிறான். இதை கொண்டு முக்தி அடையலாம் என்ற எண்ணத்தில் ஒரே நோக்கிலே செய்கிறான். ஆனால் நம் போன்றவர்கள் பலவிதமான எண்ணம், பலவிதமான பலன், பலவிதமான ஆசை, அதில் பலவிதமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆத்மாவை பற்றிய உறுதி என்பது இப்படிப்பட்ட சாதாரண செயல் செய்பவர் மத்தியிலே இருப்பதில்லை. இதுதான் சாதாரண செயல் என்ற கர்மத்துக்கும் கர்மயோகம் என்ற செயல் மார்க்கத்துக்கும் உள்ள வேறுபாடு என்று காட்டுகிறான் கண்ணன். விவசாயாத்மிகா புத்திகி ஏகேக குருநந்தன பகுஷாக்காகி அனந்தாட்ச புத்தையோ அவ்வியவசாயினாம். செயல் மார்க்கத்துடன் இணைந்து வரக்கூடிய அறிவு, அதாவது செயல் மார்க்கத்திலே ஈடுபடுபவனுடைய அறிவு என்பது ஜீவாத்மாவை அறிய வேண்டும் என்ற ஜீவாத்மாவை பற்றிய உறுதியோடு அந்த ஒரே லட்சியம், ஜீவாத்மாவை அறிந்து கொண்டு மேலே முக்தி அடைய வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தோடு ஒரே தன்மையோடு கூடியதாக இருக்கிறது. ஆனால் நம் போல சாமானிய செயல்கள் செய்யக்கூடியவர்களுடைய அறிவு, அந்த அறிவை பார்க்கும்போது பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான பலன்களிலே ஆசைகள், பலவிதமான செயல்கள் என பல பிரிவுகளாக இது பிரிந்திருக்கிறது. எனவே ஒற்றை குறிக்கோளோடு ஒற்றை லட்சியத்தோடு இருக்கக்கூடிய செயல் மார்க்கத்தில் ஈடுபடுபவனுடைய அந்த அறிவுதான் ஒசத்தி என்பதை காட்டுகிறான் கண்ணன். இந்த ஸ்லோகத்தின் தமிழாக்கம்: பொய்த்தவரும் புத்தி தீர் ஒன்றாகும் புண்மை பல நினைவாம் அத்திரம் தீர்வில்லாதவர்க்கு என்று வாதிகேசரி அழகிய மணவாளஜியர் இதற்கு தமிழாக்கமும் வழங்கியுள்ளார். இனி மேலே அடுத்த ஸ்லோகத்திலே சின்ன சின்ன ஆசைகளையெல்லாம் மனத்தில் கொண்டு ஒருவர் செயல் செய்கிறார் என்றால் அது தாழ்ந்தவை. அதே சமயம் உயர்ந்த லட்சியமான முக்தியை அதை மனதில் கொண்டு அதை நோக்கி செயல் புரிவது தான் உயர்வு என்பதை விளக்கப் போகிறான் கண்ணன். எப்படி விளக்குகிறான் என்பதை அடுத்த பகுதியில் காண்போம். உங்கள் கருத்துக்களை அவசியம் கமெண்டில் தெரிவியுங்கள். முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.